அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கிளைகாலசிஸ் இஎம்பி பாத்வே அப்படிம்பாங்க. நார்மலாக வந்து ரெஸ்பிரேஷனில் வந்து நாலு ஸ்டெப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஸ்டேஜஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் ரைட்டா. அதில் நாலு ஸ்டெப்பில் கிளைகாலசிஸை மட்டும் பற்றி நாம் இங்கே பேச போகிறோம். அந்த கிளைகாலசிஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரியாக்ஷன் சேர்ந்தாப்பில் இருக்குது. அந்த பத்து ரியாக்ஷனையும் ஒன்று ஒன்றா பொறுமையாக நாம் பேச போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க கிளைகாலசிஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வரைக்கும் நமக்கு வந்து தெளிவாக புரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாக கிளைகாலசிஸ் அப்படிங்கிறது பத்து ரியாக்ஷனாக, இந்த பத்து ரியாக்ஷனை நாம் ரெண்டாக பிரித்து வச்சுருக்கிறோம். என்னென்ன ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ், அதாவது ஆயத்த நிலை அப்படிம்பாங்க சரியா. இப்போ இது வந்து டோட்டல் கிளைகாலசிஸ். இந்த ரியாக்ஷனை பார்த்த உடனே வந்து ரொம்ப பயங்கரமான ரியாக்ஷன் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம படிக்க படிக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கிறத நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ டோட்டலாக பத்து ரியாக்ஷன் இருக்குது. இப்போதைக்கு நான் சொல்கிறத பொறுமையாக கேட்டுகிட்டே வாங்க, உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கச்சிதமாக புரியற மாதிரி நான் சொல்லி தந்துறேன் சரிங்களா. ஸோ பத்து ரியாக்ஷன் இருக்குது, அதை ரெண்டாக பிரிச்சிருக்கோம் ரைட்டா. அதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ், அதுதான் ஆயத்த நிலை அப்படிம்பாங்க. இந்த ஆயத்த நிலையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா. அப்போ இது சார் இது அதுக்கடுத்து தனியாக ஒரு வீடியோவை நான் போடுறேன். இந்த ஃபேஸுக்கு பேர் பே ஆஃப் ஃபேஸ், இதுக்கு ஆற்றல் உருவாக்கும் நிலை அப்படின்னு பேர் சரியா. அப்போ இந்த ரியாக்ஷனை நாம் இப்போ விட்டுறலாம். இந்த ரியாக்ஷனில் ஒரு நாலு, அதுக்கப்புறம் அஞ்சு ரியாக்ஷன் இருக்குது. மொத்தம் அஞ்சு ரியாக்ஷனை வந்து நாம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் கொண்டு வந்துட்டோம் சரியா. இப்போ ஆயத்த நிலை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நாம் பார்க்கலாம். ஸோ இப்போ டோட்டலாக இந்த கிளைகாலசிஸை வந்து கண்டுபிடிச்சவங்க யார், எதுக்காக இது இஎம்பி பாத்வே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு சயின்டிஸ்ட்டுங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லா பேரையும் நீங்கள் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. எம்டன், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மேயர் ஹாஃப், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பர்னாஸ், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டர் இஎம்பி, சேர்ந்து இஎம்பி பாத்வே, இஎம்பி வழித்தடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எம்டன் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர், மேயர் ஹாஃப் வந்து அவரும் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர், பர்னாஸ் அப்படிங்கிறவர் போலந்து, அதை தான் போலிஷ் அப்படின்னு போட்டிருக்கு போலந்து. இந்த மூணு பேரும் ரைட்டா. இதில் வந்து இவர் தான் எம்டன், இவர் வந்து பர்னாஸ், இவர் மேயர் ஹாஃப். இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் இந்த இஎம்பி வழித்தடத்தை கண்டுபிடிச்சாங்க ரைட்டா. ஸோ நார்மலாக வந்து இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள்லாம் வந்து ஏண்டா கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும்ல. இவ்வளோ பெரிய ரியாக்ஷனை படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த மாதிரிலாம் நினைக்க தோணும். ஆனால் அந்த ரியாக்ஷன்லாம் கண்டுபிடிச்சதுனால தான் நமக்கு நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கரெக்டாக இந்த ரியாக்ஷனை தடுக்கிறதுக்கு நமக்கு கொடுக்கப்படுது ரைட்டா. நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்பிரேஷனை குறி வச்சு, சில என்சைம்ஸை வந்து குறி வச்சு இருக்கும் சரிங்களா. ஸோ அதில் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் லெசன் படிக்கும்போது நம்ம அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி நாம் தெளிவாக படிக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளைகாலசிஸினுடைய ஓவரால் ஈக்குவேஷன். மேலேருந்து கீழே வரைக்கும் பத்து ஸ்டெப்பு படித்தோம்ல, அந்த பத்து ஸ்டெப்பையும் சுருக்கி ஒரே ஸ்டெப்பாக மாற்றி வச்சுருக்காங்க ரைட்டா. ஸோ இதை படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா டார்கெட் என்னன்னு தெரிஞ்சிடும், எதுக்காக சார் இந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ரைட்டா. நார்மலாக C6H12O6, நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ரெஸ்பிரேஷன் அப்படின்னா குளுக்கோஸ் ஆனது செல்லுக்குள்ளே போய் இருக்குது, அங்கே வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி அது வந்து எனர்ஜியை க்ரியேட் பண்ணுது அப்படி சொல்லியிருக்கோம் ரைட்டா. அதில் நாலு ஸ்டெப்பு, அதில் ஃபஸ்ட் ஸ்டெப்பு கிளைகாலசிஸ், அந்த கிளைகாலசிஸை பற்றி தான் இங்கே பேசிகிட்ருக்கோம். இதில் NAD ADP இந்த ரெண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த C6H12O6 இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களையும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான்களையும் எடுக்கிறதுக்குண்டான கருவி தான் இந்த ரெண்டும். ஏடிபி அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் எப்படி வைக்கணும் அப்படின்னாக்க, எலக்ட்ரான் கேரியர். அதே போல் NADயை எப்படி மனசில் வைக்கணும் அப்படின்னாக்கா, புரோட்டான் கேரியர். கேரியர்னா என்னது, தூக்கிட்டு போகிறவங்க. ஏடிபி அப்படிங்கிறது இதுக்குள்ளேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரான்களை கேப்சர் பண்ணி தூக்கிட்டு போயிடும். எங்கே தூக்கிட்டு போவோம், எந்த ரியாக்ஷனுக்கு எலக்ட்ரான்கள் தேவையோ அந்த ரியாக்ஷனுக்கு தூக்கிட்டு போயிடும். அதே போல் இந்த NAD இருக்குல்ல, அது புரோட்டான் கேரியர் அப்படிம்பாங்க. அது எதுக்கு புரோட்டான் கேரியர், எந்த ரியாக்ஷனுக்கு புரோட்டான் தேவையோ அந்த ரியாக்ஷனுக்கு புரோட்டானை தூக்கிட்டு போயிடும் சரிங்களா. C6H12O6 பிரேக் ஆச்சுன்னா உள்ளேருந்து எலக்ட்ரானும் புரோட்டானும் ரிலீஸ் ஆகும்
சரியா எலக்ட்ரான் அண்ட் H+ அயான்ஸ் ஆல்ரெடி நாம என்ன படிச்சிருக்கோம் ஆக்ஸிடேஷன் அப்படி படிச்சிருக்கோம் இல்லையா ஆக்ஸிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் அப்படினு படிச்சிருக்கோம் ஆக்ஸிடேஷன்னா என்னது அதுல மூணு கண்டிஷன் இருக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் ஆக்ஸிஜன் ஆட் ஆனா அதுக்கு பேரு ஆக்ஸிடேஷன் ஹைட்ரஜன் அதுல இருந்து வெளியில வந்துச்சு அப்படினா அதுக்கு பேரு ஆக்ஸிடேஷன் அதே போல எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆச்சு அப்படினா லிபரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லையா அந்த ரியாக்ஷன் நடந்துச்சுனாலும் அது ஆக்சிடேஷன் தான் இதுல ரெண்டு கண்டிஷன் சட்டிஸ்ஃபை ஆகுதா H+ அயான்ஸ் வெளியில போகும் இதிலிருந்து அதே போல எலக்ட்ரான்ஸும் இதிலிருந்து ரிலீஸ் ஆகும் இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது ஆக்சிஜன் இதெல்லாம் டைரக்டா இன்வால்வ் ஆகிறது இல்ல சரியா கிளைகோலிசிஸ்ல சோ எதுக்காக குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் ஆர் ஆக்சிஜனே இல்ல அப்புறம் எப்படி சார் அது ஆக்சிடேஸ் ஆகுது அப்படினு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் ஆனா ஆக்சிடேஷனுக்கு மூணு கண்டிஷன் இருக்கு அந்த கண்டிஷன் என்னன்றத நான் சொல்லிட்டேன் அதுல எலக்ட்ரான்கள் வந்து இதில இருந்து ரிலீஸ் ஆச்சுனா எலக்ட்ரான்களை பிடிக்கிறதுக்கு ரெடியா இந்த ADP இருப்பான் பிடிச்சிட்டு ATPயா மாறிடுவான் ரைட்டா ADP ATP னுடைய ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்தீங்க அப்படினாக்க உங்களுக்கு வந்து இது கான்செப்ட் புரிஞ்சிரும் ரைட்டா ADP அப்படிங்கிறது ரெண்டு பாஸ்பேட் இருக்கும் ATP அப்படிங்கிறது மூணு பாஸ்பேட் இருக்கும் மூணு பாஸ்பேட்டுக்கு நடுவுல பாண்ட் இருக்கும் அந்த பாண்டுக்குள்ள எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அந்த எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து வந்துச்சு இங்கேருந்து வந்துச்சு இப்போ இந்த ATP ரெடியாக இருக்கும் எதை வச்சுக்கிட்டு எலக்ட்ரான்களை வச்சுக்கிட்டு அந்த எலக்ட்ரான் எங்கேருந்து வந்துச்சு இந்த குளுக்கோஸ்லேருந்து வந்துச்சு அதே போல் இந்த NAD இருக்கு இல்லையா இது வந்து நிக்கோட்டினமைன் அடினைன் டைநியூக்ளியோடைடு உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் எடுத்து பாருங்கள் தெளிவாக இப்போ கொடுத்துருப்பாங்க ரைட்டா அது அதுக்குன்னு தனித்தனியாக ஸ்லைடு போடலாம் பட் டைம் கன்சியூமிங்காக இப்போ இந்த வீடியோ பேசும்போது இந்த அந்த ஸ்லைடு இல்லாமல் இது மட்டும் பேசும்போதே இந்த வீடியோ ரொம்ப டைம் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரியா இருந்தாலும் பொறுமையாக பார்த்துட்ருக்கீங்க சூப்பரான வேலை ஸோ இந்த NAD அப்படிங்கிறது நிக்கோட்டினமைன் அடினைன் டைநியூக்ளியோடைடு நல்லா ஞாபகம் இது வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் கூட சேர்ந்துச்சு அப்படின்னாக்கா NADH ப்ளஸ் 2H+ ரைட்டா இதை நல்லா ஞாபகம் ஸோ ஆக்சுவலாக வந்து ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ATPயும் NADH2வும் ப்ரொடியூஸ் ஆகிறது மட்டும்தான் அதுலேயும் தெளிவாக நாம் படித்தோம் அப்படின்னாக்கா ATP உருவாக்கம் அதை நல்லா ஞாபகம் ரைட்டா குளுக்கோஸ்லேருந்து ATP உருவாகிற ரியாக்ஷன் ரைட்டா ஸோ இதில் உருவாகிற இந்த ரெண்டு ATP போதுமாங்க அப்படின்னா போதாது அதுக்கு பதிலாக அதுக்கு தான் நான் அந்த நாலு ஸ்டெப்பு இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் மட்டும் ரெண்டு ATP ரிலீஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு NADH2வும் ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த NADH2 திரும்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திரும்ப ATPயாக கன்வெர்ட் ஆகிடும் சரியா திரும்ப ATPயாக கன்வெர்ட் ஆகிடும் அது எப்படி ஆகுது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பேசலாம் சரிங்களா ஓகே ஸோ இப்போ வந்து இதில் உருவாகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த பைருவிக் ஆசிடு சரிங்களா இந்த பைருவிக் ஆசிடு இந்த பைருவிக் ஆசிடுக்காக தான் இந்த ரியாக்ஷன் நடக்குதா சார் அப்படின்னா இல்லை நல்லா ஞாபகம் ரைட்டா இதுக்கு முன்னாடி வந்து அந்த நாலு ஃபேஸஸ் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா கிளைகாலசிஸு அதுக்கப்புறம் க்ரெப்ஸ் சைக்கிள் அப்புறம் லிங்க் ரியாக்ஷன் ரைட்டா அந்த மூணு ரியாக்ஷன்லையும் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நிறைய சப்ஸ்டன்ஸ் எஸ்பெஷலி இந்த NADH2 ரைட்டா எஸ்பெஷலி இந்த NADH2 ATPயாக கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நல்லா ஞாபகம் ரைட்டா இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா ரெஸ்பிரேஷன் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது அதை நீங்கள் பாருங்கள் ஆல்ரெடி 4 ஸ்டெப்ஸ் ஆர் தேர் இந்த ரெஸ்பிரேஷன் அதில் கிளைகாலசிஸ் லிங்க் ரியாக்ஷன் க்ரெப்ஸ் சைக்கிள் அண்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இந்த மூணு ரியாக்ஷன் இருக்குல்ல கிளைகாலசிஸு லிங்க் ரியாக்ஷன் அதுக்கப்புறம் க்ரெப்ஸ் சைக்கிள் இந்த மூணு ரியாக்ஷனும் நடந்து முடியும் பொழுது ATP உருவாக்கப்பட்டிருக்கும் NADH2 உருவாக்கப்பட்டிருக்கும் அது எத்தனை நம்பர் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பேசலாம் சரிங்களா இந்த NADH2 வந்து ATPயாக மாறிவிடும் கடைசியாக ரைட்டா அப்படி மாறுவதற்குண்டான ஒரு ரியாக்ஷன் தான் கடைசி ஸ்டெப்பான எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ இதனுடைய எய்ம் கிளைகாலசிஸினுடைய எய்ம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ ATP as well as NADH2 ரைட்டா இது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத தான் நாம் இங்கே பேச போகிறோம் சரியா ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குளுக்கோஸ் என்ன பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா